அல்ஹமுதுல்லாஹி ரபீல் அலமின் அல்லாஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானாவ தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இறைவனுடைய ஒளியை கொண்டுதான் வானம் பூமி மற்றும் அதில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களும் பிரகாசிக்கின்றது இன்று நாம் காணும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இது எல்லாமே அவன் தந்த ஒளியால் தான் அழகு பெறுகின்றன அவன் புறத்திலிருந்து நமக்கு ஒரு ஒளி கிடைப்பதென்றால் நம் மொத்த வாழ்நாளுமே பிரகாசமாகிவிடும் நம் வாழ்க்கையே சந்தோஷமானதாக ஒளிமயமானதாக ஆகிவிடும் இங்கு ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு முன்னும் நாம் செய்யும் உழுவினால் மறுமையில் நம் முகம் கை கால்கள் இவை எல்லாம் பிரகாசமாக மின்னும் இதை வைத்துதான் நாம் அங்கு அடையாளம் காணப்படுவோம் இப்படி இந்த உலகத்திலும் நமக்கு நூறு தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நூறு என்றால் சாதாரணமான ஒளி இல்லை நமது உச்சி முதல் பாதம் வரை பிரகாசமாக மின்னக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஒளி நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நிச்சயம் நம் வாழ்க்கையே பிரகாசமானதாக ஒளிமயமானதாக சந்தோஷமானதாக மாறிவிடும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாம் ஓதும் ஒரு துவா நமக்கு பெற்று தருகின்றது முதல்ல துவா பார்த்துட்டு பிறகு அந்த துவா எப்படி எத்தனை முறை ஓதணும்னு சொல்றேன் இந்த மாதிரி மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோன்னு இல்லை மார்க்க சம்மந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இதன் மூலம் மார்க்க சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சால் கூட நிச்சயம் அதற்கான கூலி உங்களுக்கு உண்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு முழுவதுமாக பெற்று தரக்கூடிய சிறப்பான அந்த துவாவை இப்போ நான் உங்களுக்கு ஓதிக்காமிக்கிறேன் அல்லாஹுமஜ் அல் லீ ஃபி ஹல்பி நூரா வஃ லிசானி நூரா வஃ சம்இ நூரா 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 தஹ்தி நூரா வ அன் நூரா وعن شمالي نورا ومن بيني يدي نورا ومن خلفي نورا واجعل في نفسي نورا وعظم لي نورا اللهم اجعل لي في قلبي نورا وفي لساني نورا وفي سمعي نورا وفي بصري نورا ومن فوقي نورا வமின் மின் தஹ்தி நூரா வ அன் யமீனி நூரா வ அன் ஷிமாலி நூரா வமின் பைனி எதைய நூரா வமின் ஹல்ஃபி நூரா வஜ அல்ஃபி நப்சி நூரா வ ஆதிம்லி நூரா இறைவா என் இதயத்தில் எனக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக என் நாவிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக என் செவியிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக என் பார்வையிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக எனக்கு மேலேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக எனக்கு கீழேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக எனக்கு வலப்பக்கத்திலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக எனக்கு இடப்பக்கத்திலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக எனக்கு முன்னாலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக எனக்கு பின்னாலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக என் மனதிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக எனக்கு ஒளியை விசாலமாக்குவாயாக இந்த துவாவோட பொருளை நீங்கள் படிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சிறப்பான துவா இதுண்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஒலி நமக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயம் இது சாதாரண விஷயம் அல்ல நமது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒலி தரக்கூடிய சிறந்த துவா இது இந்த துவா ஓதி நம் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் மின்னும் வெண்மையாகும் என நாம் நினைக்க கூடாது உதாரணமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நம் கண்களுக்கு கிட்டும் ஒளியால் நம் கண்களால் எந்த தீங்கும் நமக்கு ஏற்படாது பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் நம் கண்கள் ஒதுங்கி நிற்கும் அதே போல் நம் கல்புக்கு கிட்டும் ஒளியின் மூலம் நம் இதயத்தில் உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிந்து நம் இதயம் பரிசுத்தமாகும் நாளை மறுமையில் நம் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் இந்த உலகத்திலேயே நாம் ஒவ்வொரு உறுப்புகளும் செய்யும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் இதிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் இந்த துவாவின் மூலம் அது நமக்கு கிடைக்கலாம் நாம் கேட்பது சாதாரண ஒலி அல்ல புறத்திலிருந்து கேட்கப்படும் ஒளி ஒரு நூர் அது நம்மை சுத்தி நமக்கு முழுவதும் கிடைத்துவிட்டால் நிச்சயம் அனைத்து பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க உதவும் பாவமான காரியங்கள் செய்யாவிட்டாலே நம் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் நம் கல்வியின் சுத்தம் நம் முகத்தில் வெளிப்படும் இது நம் முகத்திற்கு ஒருவித நூறை கொடுக்கும் அதுதான் ஈமான் கருப்பு வெள்ள விஷயம் இதில் இல்லை உங்க நிறம் என்னவாக இருந்தாலும் அதில் ஒரு நூறு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நூறு நபிமார்களின் முகத்தில் சஹாபாக்களின் முகத்தில் நல்லடியார்களின் முகத்தில் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நூரை இது நமக்கு கொடுத்துவிடும் இப்ப உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் இது எப்படிப்பட்ட ஒரு ஒலிண்டு நம் முகத்திற்கு மட்டும் இது நூறு கொடுக்காது நம் மொத்த வாழ்க்கையிலும் இந்த ஒளி பிரதிபலிக்கும் பிரகாசிக்கும் நம் வாழ்க்கையே நிச்சயம் ஒலிமயமானதாக மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ் நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் இந்த துவாவை இரவு நேர தொழுகையில் ஓதியதாகவும் பள்ளிக்கு செல்லும் போது ஓதியதாகவும் இரு அறிவிப்புகள் இருக்கு அதனால் இந்த துவாவை நீங்கள் தொழுகையில் சஜிதாவில் ஓதலாம் பள்ளிக்கு செல்லும் போது ஓதலாம் ஒரு முறை ஓதினாலே போதும் நிச்சயம் அதற்கான பலனை அடைவீர்கள் இன்ஷா அல்லா அல்லாஹுவின் புறத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஒளியை கிடைக்க இன்ஷா அல்லாஹ் அனைவரும் முயற்சி செய்வோம் மேலும் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி சல்லா அலைவாசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்லஹூ